வணக்கம். டான் தமிழ் ஒளியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான்கா ஸ்தூரி சத்யதாசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். தகுதியானவர்களின் அஸ்வசம இறுதிப்பட்டியல் தயாரிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். பல்வேறு அரசியல் குழுக்களின் அழுத்தங்களில் சிக்காமல் பயனாளிகள் பட்டியலில் பெயர்கள் இடம்பெறாத அனைத்து விண்ணப்பதாரர்களும் ஜூலை 10 முன்னர் மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்குமாறு, மேன்முறையீட்டு காலம் முடிவடைந்த பின்னர் தகுதியானவர்களின் இறுதிப்பட்டியல் தயாரிக்கப்படும் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அஸ்வசம சமூக நலன்புரி நன்மைகள் வேலை திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க இதனை குறிப்பிட்டார். பொருளாதார மீட்சி தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அஸ்வசம நலன்புரி நன்மைகள் திட்டம் தொடர்பில் சமூகத்தில் சில தரப்பினர் மேற்கொள்ளும் தவறான பிரசாரங்களால் குழப்பமான நிலை ஏற்பட்டுள்ளது. பகிரங்கப்படுத்தப்பட்ட பட்டியல் இறுதிப்பட்டியல் அல்ல. கடந்த காலத்தில் நாடு பெரும் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தது. இந்த நிலையிலிருந்து நாட்டை மீட்பதில் முக்கிய அங்கமாக வறிய மக்களை பாதுகாக்கும் நோக்கில் அஸ்வசம சமூக நலன்புரி நன்மைகள் திட்டம் தொடங்கப்பட்டது. பொதுவாக நம் நாட்டில் சமூக நலத்திட்டத்தில் சேர்க்கப்படும் நபர்கள் பலப்படுத்தப்பட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு பதிலாக ஆயுட்காலம் முழுவதும் அந்த பலன்கள் சார்ந்து செயல்படும் முறையே எப்போதும் இருந்து வருகின்றது. ஆனால் இந்த வேலை திட்டம் அதற்கு மாற்றமான ஒரு திட்டம் என்றே சொல்ல வேண்டும். 2001 24 இலக்க நல பலன்கள் சட்டத்தின்படி தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 6 துறைகளின் பிரகாரம் குறைகாட்டிகளின் கீழ் தகுதியானவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றனர். இதன்படி தகுதியான பயனாளிகள் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது இறுதி பட்டியல் அல்ல என்பதை வலியுறுத்த வேண்டும். தற்போது வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் பெயர் உள்ளடங்காத நபரோ அல்லது குடும்பத்தாரோ இருப்பின் மேன்முறையீட்டு காலத்திற்குள் தங்களின் மேன்முறையீடுகளை பிரதேச செயலகங்களில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன். அதில் தகுதியற்றவர்களின் பெயர் இடம்பெற்றிருந்தால் அது குறித்தும் ஆராயப்படும். பல்வேறு பிரசாரங்கள் அல்லது தனிப்பட்ட அழுத்தங்கள் காரணமாக மக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும், சில அரசியல் குழுக்களின் தேவைக்காக போராட்டங்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்கின்றோம். மேலும் அரசினால் அறிவிக்கப்பட்ட முறைக்கு ஏற்ப அனைவரும் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். எவ்வாறாயினும் மேன்முறையீட்டு காலம் முடிவடைந்த பிறகு அஸ்வசம சமூக நல பயனாளிகளின் இறுதிப்பட்டியலை தயாரிக்க எதிர்பார்க்கின்றோம். எவருக்கும் அநீதி ஏற்பட இடம் அளிக்க வேண்டாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எமக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தவிர சிறுநீரக உதவித்தொகை, ஊனமுற்றோர் உதவித்தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகை பெறும் பயனாளிகளின் பட்டியலையும் விரைவில் வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நோவே இக்கை தாம பகதிலே வகக்கீமே பிரகாசகரன் நோனி அப்பிட அவசான லேகனே கர லபா தென்ன புலுவாங்க வென்னே அப்பி பலாபுரத்து உனே 20வேனிதா சிட 30வேனிதா தக்வா மே விரோததா சஹ அபியாச்சனா சந்தா காலே லபா தென்ன. மகாபல புலமை பரிசில் நிதி இந்த வாரத்திற்குள் மாணவர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களின் மகாபல புலமை பரிசில் நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், அவை இந்த வாரத்திற்குள் மாணவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் எனவும் கல்வி அமைச்சு அறிக்கை மூலம் அறிவித்துள்ளது. கல்வி அமைச்சின் தலையீட்டின் மூலம் அரசாங்கத்தால் 31 கோடி ரூபாய் பணம் மகாபல புலமை பரிசில் நிதியத்திலிருந்து அவ்வாறே மகாபல புலமை பரிசில் நன்கொடைக்காக வழங்கப்பட்டுள்ளது. குறித்த பணம் மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய 2 மாதங்களுக்குமான புலமை பரிசில் நிதியாக மாணவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு இந்த வாரத்திற்குள் வைப்பிலிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் சனிக்கிழமை நாடாளுமன்றத்தின் விசேட அமர்வை கூட்டுவதற்கு சபாநாயகர் மகிந்தையா பாபே வர்த்தனவால் விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமரின் வேண்டுகோளுக்கு இணங்க நாடாளுமன்றத்தின் நிலையியல் கட்டளைகளின் 16 நிலையியல் கட்டளைக்கு அமைய சபாநாயகர் சனிக்கிழமை காலை 9:30 நாடாளுமன்றத்தை கூட்டவுள்ளார். முன்னதாக உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கு ஒப்புதல் பெறுவதற்காக சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாடாளுமன்றம் கூட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழு கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழு கூட்டம் இன்று மாலை 5 மணிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறவுள்ளது. உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு சட்டம் மூலம் தொடர்பில் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் அனைத்து அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்களையும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சித்திரவதைகளால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் நீதியை பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை அரசு கொண்டிருக்கும் சர்வதேச கட்டுப்பாடுகளுக்கு அமைவாக சித்திரவதைகளால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் நீதியை பெற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் முகம் கொடுத்த அநீதியிலிருந்து முழுமையாக மீள்வதற்கு அவசியமான புனர்வாழ்வளித்தல் செயல்முறை உரியவாறு பூர்த்தி செய்யப்படுவதற்கு அவசியமான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. சித்திரவதைகளால் பாதிக்கப்பட்டோருக்கான ஆதரவு தொடர்பான சர்வதேச தினத்தினை முன்னிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மனித உரிமைகள் ஆணைக்குழு இவ்வாறு வலியுறுத்தியுள்ளது. தொண்டைமானாறு செல்வச்சந்நிதி ஆலயத்தில் கடல் நீரில் விளக்கெறியும் அற்புத நிகழ்வு ஆரம்பமாகியுள்ளது. வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வச்சந்நிதி ஆலயத்தில் ஆடி குளிர்த்தி பொங்கல் வைபவத்தை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு கடல் நீரில் விளக்கு எரிக்கும் வைபவம் ஆரம்பமாகியுள்ளது. இந்த வருட ஆடி குளிர்த்தி பொங்கலுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னரான காலத்தில் முருகப்பெருமானுக்கு விசேட பூசைகள் நடாத்தப்பட்டு நடுமிசி 12 மணியளவில் ஆலய பூசகர்கள் பெருங்கடலும் தொண்டைமானாறு வாவியும் இடையும் இடத்துக்கு சென்று வெள்ளைத்துணியினால் வாய்க்கட்டப்பட்ட மண்குடத்தில் கடல் நீர் வந்த விசேட பூசை வழிபாடுகளை நடத்துவர். ஆலய மூலஸ்தானத்தில் வைத்து எதிர்வரும் திங்கட்கிழமை வரையான ஒரு வார காலத்திற்கு கடல் நீரில் விளக்கெரித்து பொங்கல் பொங்கும் சம்பிரதாயபூர்வ வைபவம் இடம்பெறவுள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினமிரவு பெருங்கடலுக்கு சென்று கடல் நீர் எடுத்து வந்து விளக்கு எரிக்கும் வைபவம் ஆரம்பமாகியுள்ளது. யாழ்ப்பாணம் மரவன் புலவில் வெடிமருந்து பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் தென்மராட்சி மரவன் புலவு காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை வெடிமருந்து பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. ராணுவ புலனாய்வாளருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை 5 மணியளவில் இந்த வெடிமருந்து பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட வெடிமருந்துகள் சாவகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தரமற்ற மருந்து பொருட்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் பாரிய ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சரும் செயலாளரும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசாங்க மருந்தாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து தெளிவூட்டினர். குறித்த தெளிவுபடுத்தலை தொடர்ந்து கருத்து தெரிவித்த போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு தெரிவித்தார். எமது நாட்டின் ஔடதம் தொடர்பான சட்ட விதிமுறைகள் ஏற்பாடுகளின் பிரகாரம் மருந்து பொருட்களை பதிவு செய்வதற்கான முறையான செயல்முறை உள்ளது. அவசரகால சூழ்நிலையில் செயல்படுத்த வேண்டிய முறையொன்று இருந்தாலும் அந்த முறையை பயன்படுத்தி மருந்து பொருட்கள் பதிவு செய்யப்படுவதையும் தவிர்த்து தவறான முறையில் ஔடத அதிகார சபையின் தலைவர் கொள்வனவு செய்கின்றனர். இதன் காரணமாக தரமற்ற மருந்து பொருட்களை சந்தைக்கு விநியோகிக்கும் வேலை திட்டம் ஒன்று அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக கடந்த காலங்களில் பல்வகையான மருந்து பொருட்கள் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தமது மருந்து மாஃபியாவை பாதுகாக்கும் நோக்கில் ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் சேவையாற்றிய 23 சிரேஷ்ட உறுப்பினர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள்.
இந்நிறுவனத்தில் கொடுக்கல் வாங்கல்களை வெளியிடக்கூடாது என்ற சுற்று நிரூபம் கூட வெளியிடப்பட்டுள்ளமை ஆச்சரியத்திற்குரிய காரணமாக காணப்படுகின்றது. மருந்துகளின் விலை நிர்ணய ஒழுங்குமுறை குழுவை கலைத்து பிரதமர் நிறைவேற்று அதிகாரி தனது சொந்த பிரப்பாணிகளின் பிரகாரம் விலை நிர்ணயம் செய்து வருகின்றார். இந்த பெரும் நாசகாரத்தை நாட்டிற்கு வெளிப்படுத்துவேன். இது தொடர்பில் பாராளுமன்றத்தின் கடமை மற்றும் பொறுப்பின் கீழ் அவர்கள் பதிலளிக்க வேண்டும். எதிர்கட்சியாக 220 லட்சம் மக்களுக்கும் இந்த ஊழல் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் உண்மையை வெளிப்படுத்துவேன். இது நாட்டிற்கு பெரும் பாதகமான விடயமாக அமையும். ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஆராயப்பட்டு இது தொடர்பில் அதிக கவனம் செலுத்துவது எனது கடமை என தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் உலக வங்கிக்கும் இடையிலான உடன்படிக்கையின் உலக வங்கியிடமிருந்து 500 மில்லியன் டாலர் நிதி கிடைக்க உள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கு தேவையான நிதியை பெறுவது தொடர்பில் இலங்கை அரசாங்கத்திற்கும் உலக வங்கிக்கும் இடையில் இணக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த உடன்படிக்கையின் கீழ் உலக வங்கியிடமிருந்து 500 மில்லியன் டாலர் நிதி கிடைக்க உள்ளதுடன் நிதியை பெறுவதற்கு அமைச்சரவையின் அனுமதியும் கிடைக்கப்பெற்றுள்ளது. கடந்த மார்ச் மாதம் சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்குவதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட 2.9 பில்லியன் டாலர் கடன் வசதியின் பின்னர் இலங்கை பெறுகின்ற மிகப்பெரிய நிதி உதவி இதுவாகும். இலங்கைக்கு 700 மில்லியன் டாலர் கடன் உதவி வழங்க உலக வங்கி அனுமதி வழங்கியுள்ளதாக கடந்த வாரம் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அதன் அடிப்படையில் மீதமுள்ள 200 மில்லியன் டாலர் சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசாங்கம் வெளிநாட்டு கடனில் 17 பில்லியன் டாலர்களை மறுசீரமைக்க எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 5 வருடங்களுக்குள் மொத்த வெளிநாட்டு கடனில் 17 பில்லியன் டாலர்களை மறுசீரமைக்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கம்பக மாவட்ட செயலக புதிய கட்டட திறப்பு விழாவில் பங்கேற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கையின் மொத்த வெளிநாட்டு கடன் 41.5 பில்லியன் டாலர் ஆகும். இதில் 17 பில்லியன் டாலர்களை 5 வருடங்களுக்குள் மறுசீரமைக்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. இதனால் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கானு டாலர் மில்லியன 41,000. தேசிய நாய பிரமாணே முக்கத ருப்பியலே வட்டினாக்கா வினசென்னி டாலர் வெளிங்கியான டாலர் மில்லியன் 42,000. தேசிய நாய் விதேச நாயட்டத்தோட விஷால் தி மேதகட்ட அப்பிட்ட டாலர் ஹோயாகண்ணத்தேனோ ருப்பியா லபாகண்ணத்தேனோ தி மேதக கருவாகண்ண தம்மை முதல் தம் பிரச்சனை வேலா தேன் அப்பிட்டு அண்ண புலாங் எக்கம மார்க்கே மே நாய அப்பே நாயாவி பிரதிவியோகத்த. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிரான்சில் தமிழில் உரையாடிய வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகின்றது. கடந்த வாரம் பிரான்ஸ் நாட்டிற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அங்கு இடம்பெற்ற சந்தைப்பொன்றில் தமிழில் உரையாடிய வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகின்றது. பிரான்சில் வாழும் புலம்பெயர் இலங்கை தமிழர்களை நாட்டிற்கு வருகை தருமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார். நீங்க வாங்க இலங்கைக்கு என தமிழ் மொழியில் அழைப்பு விடுத்துள்ளார். உங்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்றால் தமிழில் பேசுங்கள், எனக்கு தமிழ் தெரியும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தமிழ் செயற்பாட்டாளர் ஒருவர் ஆங்கிலத்தில் கேள்வியொன்றை எழுப்பிய போது அது விளங்கவில்லை எனவும் அதனால் தமிழில் கேள்வியை முன்வைக்குமாறும் கேட்டுக்கொண்டார். அதனையடுத்து தமிழ் செயற்பாட்டாளர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பேச தொடங்கினார். அல்லது மெட்ட இஷ்யூக்கள் இருந்தாலும் அங்கே நடந்த மக்களுடைய இனப்படுகொலை தான் ஃபர்ஸ்ட் இஷ்யூவாகவும் மெட்டப்பட்ட அங்கே இருக்கிற ஆர்மிஸ் கேதரிங் டேக்கிங் ஓவர் த லேண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டேக்கிங் ஓவர் புத்திசம் இஸ் ஸ்ப்ரெடிங் அரவுண்ட் எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் பட் வி ஹேவ் அ என்வாயர்மெண்டல் இஷ்யூ. யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிள் திருட்டுகளுடன் தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிள் திருட்டுகளுடன் தொடர்புடைய ஒருவர் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண தலைமையக போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட கைது நடவடிக்கையின் போது
திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்று பாலடைந்த கட்டடத்தில் மறைத்துவிடப்பட்ட நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடந்த 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் சிவன் கோவிலில் வழிபடச் சென்றவர் வீதியோரமாக மோட்டார் சைக்கிளை தரித்து தலைக்கவசத்தையும் விட்டுச் சென்றுள்ளார். வழிபாடு முடித்து வீடு திரும்ப முற்பட்ட போது மோட்டார் சைக்கிளை காணவில்லை. இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் உரிமையாளரால் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடையோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த மாதம் யாழ்ப்பாணம் நகரில் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் மற்றும் பழைய கொடிகாமம் பகுதிகளில் மோட்டார் சைக்கிள்கள் திருடுடன் சந்தேக நபருக்கு தொடர்புள்ளமை தெரிய வந்துள்ளது. பிரமிட் எதிர்ப்பு படையினர் ஜனாதிபதி செயலக அதிகாரிகளை சந்தித்துள்ளனர். ஸ்ரீலங்கா பிரமிட் எதிர்ப்பு படையினர் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்திற்கு வருகை தந்தனர். மோசடி மிக்க நிறுவனங்களில் பணத்தை வைப்பிலிட்டவர்களது பணம் முடக்கப்பட்டுள்ள நிலையில் ஆத்திரமடைந்துள்ள பண வைப்பாளர்கள் மோசடியில் ஈடுபட்ட தரப்பினருடன் முறுகலில் ஈடுபடும் நிலைமை என்பது அதிகரித்துள்ளது. எனவே இவ்விடயத்தில் அரசாங்கம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகவே ஸ்ரீலங்கா பிரமிட் எதிர்ப்பு படையினர் ஜனாதிபதி செயலகத்திற்கு நேற்று சென்றுள்ளதுடன் அதிகாரிகளை சந்தித்து தெரியப்படுத்தியுள்ளனர். பிரமிட் முறைமைக்கு அமைவாக மோசடியான முறையில் வைப்பு செய்யப்பட்ட கணக்குகளில் இதுவரை 3,200 கோடி ரூபாய் அரசாங்கத்தால் முடக்கப்பட்டுள்ளது. அந்த பணம் விடுவிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் பிரமிட் எதிர்ப்பு படையணி வலியுறுத்தியுள்ளது. இந்த விடயத்தை எழுத்து மூலம் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி செயலகத்தின் அதிகாரியொருவர் தமக்கு கூறியதாக குறித்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது கருத்துரைத்த இலங்கை பிரமிட் எதிர்ப்பு படையின் அழைப்பாளர் தரிந்துரத் நாயக்க இந்த விடயம் தொடர்பில் விசாரிப்பதற்கு மத்திய வங்கி சந்தர்ப்பம் வழங்கவில்லை. ஜனாதிபதி செயலகத்திற்கு வந்து சந்தர்ப்பம் கோரிய போது இந்த விடயத்தை எழுத்து மூலம் சமர்ப்பிக்குமாறு அதிகாரியொருவர் எமக்கு அறிவுறுத்தினார். இலங்கையில் தடை செய்யப்பட்ட சில நிறுவனங்கள் காணப்படுகின்றன. அதில் ஒரு நிறுவனத்தில் வைப்பிலிடப்பட்ட 3,200 கோடி ரூபாய் பணம் என்பது அரசாங்கத்தால் முடக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலும் அந்த பணத்திற்கு என்ன நடக்கப் போகின்றது என்பது அறிந்து கொள்வதற்காகவே ஜனாதிபதி செயலகத்திற்கு வருகை தந்தோம். மக்களின் பணமே மோசடியான நிறுவனங்களில் வைப்பிலிடப்பட்டுள்ளன. கடற்றொழிலாளர்கள், விவசாயிகள், வியாபாரிகளின் பணமே குறித்த நிறுவனங்களில் வைப்பிலிடப்பட்டுள்ளன. மக்களின் பணம் வீணடிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. என்றாலும் கூட தொடர்ச்சியாக பணத்தை முடக்கி வைப்பதால் தெற்கு போன்ற பிரதேசங்களில் அமைதி சீர்குலைவதற்கு இது காரணமாக அமையும். பணத்தை வைப்பிலிட்ட தரப்பினரிடம் சென்று பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அண்மையில் மத்திய வங்கியின் ஆளுநர் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அவ்வாறான கருத்துக்களை கேட்டு மக்கள் குழப்பமடைவர். பணத்தை பெற்றுக்கொண்ட நபர்களின் வீடுகளுக்கு மக்கள் பொல்லுகள் சகிதமே செல்வர். எனவே இவ்வாறான செயற்பாடுகளில் நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளாக மாறிவிடும். இவ்வாறான சம்பவங்கள் 1-2 பதிவாகியுள்ளன. பணத்தை பெற்றுக்கொண்ட தரப்பினரின் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. இவ்வாறான சம்பவங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். இவ்வாறான நடவடிக்கைகளை தடுப்பதற்கு அரசாங்கத்தினால் தலையீடு செய்ய முடியுமா என்பதை அறிந்து கொள்வதற்காகவே இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திற்கு வருகை தந்தோம். கடந்த காலங்களில் மத்திய வங்கியின் ஆளுநரை சந்திப்பதற்கு முயற்சித்தோம். எனினும் அவர் நாட்டிற்கு இருக்கவில்லை. மோசடி மிக்க நிறுவனங்களில் பணத்தை வைப்பிலிட்டவர்கள் தங்களது பணம் கிடைக்கப்பெறவில்லை என்ற காரணத்தினால் ஆத்திரமடைந்துள்ளனர். எனவே இவ்விடயத்தில் அரசாங்கம் தலையிட்டு தீர்வு வழங்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். மன்னாரில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரிடம் கத்திமுனையில் பணம் மற்றும் நகை என்பன கொள்ளையிடப்பட்டுள்ளன. மன்னார் மடு 2ஆம் கட்டை பகுதி ஊடாக மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரிடம் கத்திமுனையில் பணம் மற்றும் நகை என்பன கொள்ளையிடப்பட்டுள்ளன. மடு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மடு 2ஆம் கட்டை பகுதியில் ஆராதனையை முடித்துக் கொண்டு தனது மனைவியுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போதகர் ஆமோஸ் என்பவரின் மோட்டார் சைக்கிளை மறைத்த இருவர் அவர்களிடமிருந்த பெருமதியான பொருட்களை கத்திமுனையில் பறித்துச் சென்றுள்ளார்கள். மடு சின்ன பண்டி விரிச்சான் பகுதியூடாக பெரிய பண்டி விரிச்சான் நோக்கி சென்று அங்கிருந்து தம்பனை நோக்கி சென்று கொண்டிருந்த போது தம்பனை காட்டு பகுதியில் உள்ள வீதி வளைவில் 2 இளைஞர்கள் முகத்தை துணியால் மறைத்து வாள்களுடன் இந்த துணிகர நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்தமையால் மனைவிக்கு காயம் ஏற்பட்டுள்ளது.
நான் ஒரு சர்ச் போதவராக இருக்கிறேன். மடு ரெண்டாம் கட்டையில் மாலை நேர ஆராதனையை வழிபாடுகளை முடித்து விட்டு சின்ன பண்டிகரிச்சான் வழியால் பெரிய பண்டிகரிச்சானுக்கு வந்து கம்பனை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது கம்பனை அந்த காட்டு பகுதிக்குள்ளே ஒரு பெண்ட் ஒன்று இருக்குது. அந்த பெண்ட்டில் இருந்து திடீர்னு ரெண்டு வாலிப பொடியவர்கள் முகங்களை மூடி கட்டி கொண்டு வாளோடு பாஞ்சு என்னுடைய வாகனத்தை பைக்கை குறுக்கறது பாயும் பொழுது நாங்கள் கணவன் மனைவி நாங்கள் ரெண்டு பேருமே கீழே விழுந்துட்டோம். என்னுடைய மனைவியினுடைய கழுத்தில் கத்தியை வச்சு போட்டு எங்களிடத்தில் இருக்கிற ஃபோன் பேக் நகைகளை தரும்படியாக சொன்னாங்க. உடனே நான் என்னுடைய மனைவியுடைய கழுத்தில் கத்தி வச்சுருந்தபடினால் என்னுடைய ஃபோன் பேக் என்னுடைய பேஸ் எல்லாமே உடனடியாக நான் தூக்கி கொடுத்தேன். அடுத்த நிமிஷம் அவங்க காட்டுக்குள்ளே பாஞ்சிட்டாங்க. எனக்கு ஒன்றும் செய்ய வழி இல்லை. அந்த இடத்துல ஒருவர் இருக்க இல்லை. இதுபோல் சம்பவங்கள் நடக்காதபடிக்கு சம்பந்தப்பட்டவங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுத்தால் மிகுந்த ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இத்துடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.